வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்புச் செய்திகள். தேசத்தின் அனைத்து குடிமக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் கிடைக்கும் வரை தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். உலகின் பழமையான மொழியான தமிழை போற்றிக் கொண்டாட வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம். புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மருத்துவ வல்லுநர்கள் பெற்றோர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவெடுப்பார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி கிடைப்பதை தடை செய்தால் மட்டுமே பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும். ஐநாவில் இந்தியா வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்து ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் 15 பேர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். முன்னாள் காவல்துறை டிஜிபிக்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளான எஸ்பி வைத், ஏ கே சிங், விவேக் தூபே, டிடி பாண்டே உள்ளிட்டோர் அந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். காஷ்மீரில் நிலவும் சிக்கல்களுக்கு சுமூக தீர்வு காண கடந்த 7 ஆண்டுகளாக மத்திய அரசு அயராத முயற்சி மேற்கொண்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்தின் 35A மற்றும் 370 பிரிவு நீக்கப்பட்டு உரிய முறையில் அது அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். அண்மையில் காஷ்மீரைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களுடன் அரசு ஆலோசனை நடத்தியது சிறப்பான முன்முயற்சி என்றும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் எந்த வடிவில் உருவானாலும் அதனை நியாயப்படுத்த முடியாது. கிரீஸ் பிரதமரை சந்தித்த பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கிரீஸ் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிரீஸ் பிரதமர் கிரியாகோஸ் மிட்டோகிஸ் மற்றும் வெளியுறவு அமைச்சர் நிக்கோஸ் டென்டியாஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அதிகாரப்பூர்வ சந்திப்பின் போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்து கிரீஸ் பிரதமருடன் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் எந்த வடிவில் உருவானாலும் அதனை நியாயப்படுத்த முடியாது என்பதில் இந்தியாவும் கிரீஸும் உறுதியுடன் இருப்பதாக இந்த சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா கிரீஸ் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான கருத்து பரிமாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரீஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இத்தாலி புறப்பட்டு சென்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் பயணமாக இன்று லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு புறப்பட்டு சென்றார். தமது பயணத்தின் போது அவர் லடாக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு சாலை திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். எல்லை சாலைகள் அமைப்பால் இந்த சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடவுள்ளார். அமைச்சருடன் ராணுவ தளபதி எம் நரவானேயும் சென்றுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் என் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அமைச்சரவை பட்டியலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் 1.5 மாதத்திற்கு பிறகு அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் நடைபெறும் விழாவில் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார்.
நமச்சிவாயம், லக்ஷ்மி நாராயணன் உட்பட 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். இவர்களில் 3 பேர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினரும் 2 பேர் பிஜேபியை சேர்ந்தவர்கள். முன்னதாக அமைச்சர்களின் பட்டியலை கடந்த புதன்கிழமை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் அளித்தார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம், மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம், தமிழ் மொழியின் சிறப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றினார். பிரதமர் நாட்டு மக்களிடையே தமது கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொள்ளும் 78வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று ஆற்றிய உரையின் தொகுப்பு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் அது தொடர்பான வினாவிடை போட்டிகளில் அனைவரும் பங்கெடுத்து பரிசுகளை வெல்ல வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தடகள ஜாம்பவான் மில்கா சிங் கொரோனா தொற்று காரணமாக அண்மையில் மரணமடைந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவர் மருத்துவமனையில் இருந்தபோது தாம் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்களை உத்வேகப்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். டோக்கியோ செல்ல இருக்கும் இந்திய ஒலிம்பிக் அணியில் இடம்பெற்றுள்ள பலருடைய வாழ்க்கை நமக்கு ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். சிறிய கிராமத்தில் வசிக்கும் பிரவீன் ஜாதவ் என்ற வில்வித்தை வீரர் கடினமான இலக்குகளை தாண்டி ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் நிலையை எட்டியுள்ளதையும், ஹாக்கி அணியின் நேஹா கோயல், தீபிகா குமாரி போன்ற வீராங்கனைகளின் வாழ்க்கை பின்னணியும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த வீரர் வீராங்கனைகளின் வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகரை சேர்ந்த பிரியங்கா கோஸ்வாமி, பனாரஸை சேர்ந்த சிவ்பால் சிங், சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ் உள்ளிட்ட பல வீரர் வீராங்கனைகளின் தன்னம்பிக்கை உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மேலும் சென்னையில் வசிக்கும் பவானி தேவி வாழ் சிலம்ப வல்லுநர் என்றும், ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள முதல் இந்திய வாழ் சிலம்ப ஆட்டக்காரர் என்ற பெருமைக்கிடையே அவருடைய பயிற்சிக்காக தனது தாயின் நகைகளை அடகு வைத்தார் என்பதை அறிய முடிவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்துவதுடன் மக்களின் மனங்களையும் வெல்ல வேண்டும் என்றும் தமது உரையில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரின் உற்சாகத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர், இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள சமூக வலைதள பக்கத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் என தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனாவிற்கு எதிரான நம் நாட்டு மக்களின் போராட்டம் தொடரும் சூழலில் அனைவரும் இணைந்து பல அசாதாரணமான இலக்குகளை அடைந்திருப்பதாகவும், கடந்த 21ஆம் தேதி முதல் தடுப்பூசி இயக்கத்தின் அடுத்த கட்ட தொடக்கம் நடந்தேறி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அன்றைய நாளில் மட்டும் 86 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு இலவச தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். கடந்த ஓராண்டிற்கு முன்பு தடுப்பூசி எப்போது வரும் என்ற கேள்வி எழுந்த நிலையில், இப்போது ஒரே நாளில் லட்சக்கணக்கான பேருக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியை இலவசமாக செலுத்தியுள்ளோம் என்பது புதிய பாரதத்தின் பலம் என்று பிரதமர் தெரிவித்தார். आज हम दिन में लाखों लोगों को मेड इन इंडिया वैक्सीन मुफ्त में लगा रहे हैं और यही तो नए भारत की ताकत है. साथियों, वैक्सीन की सेफ्टी देश के हर नागरिक को मिले हमें लगातार प्रयास करते रहना है. कई जगहों पर वैक्सीन हेजिटेंसी को खत्म करने के लिए कई संगठन, सिविल सोसाइटी के लोग आगे आए हैं और सब मिलकर के बहुत अच्छा काम कर रहे हैं. चलिए हम भी आज एक गांव में चलते हैं और उन्हीं लोगों से बात करते हैं वैक्सीन के बारे में. தடுப்பூசி அளிக்கும் பாதுகாப்பு அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர்,
தடுப்பூசி குறித்த தயக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர பல அமைப்புகள் சமூக நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் முன்வந்திருப்பதாகவும் அவர்கள் சிறப்பான செயல்பாட்டை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் பைதூல் மாவட்டம் துலாரியா கிராமத்தை சேர்ந்தவருடன் பிரதமர் கலந்துரையாடினார். அவரிடம் கொரோனா பாதிப்பு குறித்து கேட்டறிந்த பிரதமர் தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 31 கோடிக்கும் அதிகமானோர் தடுப்பூசி போட்டிருப்பதாகவும் தாமும் தமது 100 வயதான தாயாரும் 2 தவணை தடுப்பூசியை போட்டுக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கிராம மக்களிடம் உள்ள தடுப்பூசி குறித்த பயத்தை போக்கி பொய்யான தகவல்களை நம்பாமல் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த நேரத்தில் காஷ்மீரின் பந்திபுரா மாவட்டத்தில் உள்ள வியான்மலை கிராம மக்கள் 100% தடுப்பூசி போட்டுக் கொண்டிருப்பதையும் நாகாலாந்தின் 3 கிராமங்களில் 100% தடுப்பூசி போட்டு இலக்கை எட்டியிருப்பதையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இதேபோல் கிஷோரிலால் என்பவருடனும் பிரதமர் தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். விஞ்ஞானிகளின் கடுமையான உழைப்பால் தடுப்பூசி தயாரிக்கப்பட்டிருப்பதை அவரிடம் பிரதமர் சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள் மீது நம்பிக்கை வைத்து பொய்களை பரப்புபவர்களை புறந்தள்ளி தங்களையும் பாதுகாத்து சுற்றியுள்ள கிராம மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். முடிவான வெற்றியின் மந்திரம் என்னவென்றால் நிரந்தர செயல்பாடு. எனவே நாம் சுணக்கமாக இருந்துவிடாமல் இடையறாத முயற்சிகளை மேற்கொண்டு கொரோனா தொற்றை எதிர்த்து வெற்றி பெற்றாக வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். ஹர் காவ் கா லக்ஷ்ய ஹோனா சாஹியே, யாத் ரக்கியே, ஆர் மே தோ ஆப்கோ காஸ் ரூப் சே கஹனா சாஹதா ஹூன், ஆப் எக் சவால் அப்னே மன் மே பூச்சியே, ஹர் கோய் சஃபல் ஹோனா சாஹதா ஹை, லேகின் நிர்ணாயக் சஃபல்தா கா மந்த்ர கியா ஹை, நிர்ணாயக் சஃபல்தா கா மந்த்ர ஹை நிரந்தர்தா, இஸ்லியே ஹமே சுஸ்த் நஹீ படனா ஹை, கிசி பிராந்தி மே நஹீ ரஹனா ஹை, ஹமே சதத் பிரயாஸ் கர்தே ரஹனா ஹை, கொரோனா பர் ஜீத் ஹாசில் கர்னி ஹை. தற்போது பருவமழை காலம் வந்துள்ளதால் நிலத்தடி நீரை சேமிக்கும் போது நீர் பாதுகாப்பு பணியை தேச பணியாக கருதி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உத்தராகண்ட் மாநிலம் பவுடி கட்டுவாளை சேர்ந்த சச்சிதானந்த பாரதி என்பவர் ஆசிரியராக பணியாற்றிய போதிலும் தற்போது அவரின் கடினமான உழைப்பால் தண்ணீர் பிரச்சினைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் பாந்தா மாவட்டம் அந்தாவ் கிராமத்தை சேர்ந்த மக்களும் பல ஏக்கர் நிலங்களில் உயரமான வரப்புகளை ஏற்படுத்தி மழைநீர் வயலில் சேர வழிவகுத்தனர். சீந்தில் கொடி மற்றும் பிற தாவரங்களின் ஆச்சரியமான மருத்துவ குணங்கள் பற்றி கொரோனா வந்த பிறகுதான் தெரிய வந்ததாக நைனிடாலை சேர்ந்த பரிதோஷ் என்பவர் தமக்கு தகவல் அனுப்பியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேரே பியாரே தேஷ்வாசியோ, ஹமாரே சாஸ்திரோ மே கஹா கயா ஹை, நாஸ்தி முலம் அனௌஷதம், அர்த்தாத் பிருத்வி பர் ஐசீ கோய் வனஸ்பதி நஹீ ஹை ஜிஸ்மே கோய் ந கோய் ஔஷதீய குண நா ஹோ. ஹமாரே ஆஸ் பாஸ் ஐசே கித்னே ஹீ பேட் பௌதே ஹோதே ஹை ஜின்மே அத்புத் குண ஹோதே ஹை, லேகின் கை பார் ஹமே உன்கே பாரே மே பதா ஹீ நஹீ ஹோதா. முஜே நைனிடால் சே ஏக் சாதி பாய் பரிதோஷ் நே இஸ் விஷய பர் ஏக் பத்ர பேஜா ஹை. உன்னோனே லிகா ஹை கி உன்னே கிலோய் ஆர் தூஸ்ரி கை வனஸ்பதியோ கே இத்னே சமத்காரி மெடிக்கல் குணோ கே பாரே மே கொரோனா ஆனே கே பாத் ஹீ பதா சலா. பரிதோஷ் நே முஜே ஆக்ரஹ பி கியா ஹை கி மே மன் கி பாத் கே சபீ ஸ்ரோதாவோ சே கஹூன் கி ஆப் அப்னே ஆஸ்பாஸ் கி வனஸ்பதியோ கே பாரே மே ஜானியே ஆர் தூஸ்ரோ கோ பி பதாயியே. ஜூலை 1ஆம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினமும் பட்டய கணக்காளர்களின் தினமும் கடைபிடிக்க உள்ள சூழலில் மருத்துவர்களின் சேவையுடன் கூடிய பணிகளை அனைவரும் பாராட்ட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். பொருளாதாரத்தில் ஒளிவு மறைவற்ற நிலையை உருவாக்க பட்டய கணக்காளர்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை நல்க முடியும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வங்கிப் பணியாளர்கள், ஆசிரியர்கள், சிறு வணிகர்கள், கடைகளில் வேலை பார்க்கும் ஊழியர்கள், தள்ளுவண்டி கடை நடத்துவோர், பாதுகாப்பு காவலாளிகள், தபால்காரர்கள், அஞ்சலக பணியாளர்கள் என இந்த பட்டியல் மிக நீண்டது என்றும் குறிப்பிட்ட பிரதமர் இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் பங்களிப்பை சிறப்பாக ஆற்றி வருகிறார்கள் என்றார். இந்த நேரத்தில் மத்திய அரசில் செயலாளராக இருந்த குருபிரசாத் மகாபாத்ரா என்பவரின் சிறப்பான பணியை சுட்டிக்காட்ட விரும்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் அவர் பணியாற்றியதுடன் தொற்று காரணமாக உயிரிழந்ததை நினைவு கூர்ந்தார். இதுபோன்ற எண்ணிலடங்கா மனிதர்களை பற்றி நம்மால் பேசக்கூட முடியவில்லை என்று தெரிவித்த பிரதமர்
கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றுவதும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதும் தான் இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாம் அளிக்கக்கூடிய நினைவு அஞ்சலியாக இருக்க முடியும் என்று குறிப்பிட்டார். சென்னையைச் சேர்ந்த குருபிரசாத் என்பவர் தமக்கு அனுப்பியுள்ள செய்தியில், தமிழகத்தை பற்றி தாம் பேசிய தகவல்களை எல்லாம் திரட்டி புத்தகமாக தயாரித்திருப்பதாகவும் அதனை நமோ செயலியில் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். திருக்குறள் மீது தமக்குள்ள பிரியமும் திருவள்ளுவரிடத்தில் உள்ள மரியாதையையும் விவரிப்பதற்கு அப்பாற்பட்டது என்று குருபிரசாத் தெரிவித்திருப்பதை குறிப்பிட்டுள்ள பிரதமர், அவருடைய கோரிக்கைப்படி தாம் அதை வெளியிட இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ் பாஷா அது தமிழ் சன்ஸ்கிருதிக்கு மகான்தா தமிழ் தியோகாரோ அது தமிழ்நாடு கே பிரமுக ஸ்தானோ கி சர்ச்சா கி ஹை. குருபிரசாத் ஜி ஆகே லிக்தே ஹை கி மன் கி பாத் மே மேனே தமிழ்நாடு கே லோகோ கி உபலப்தியோ கே பாரே மே பி கை பார் பதாயா ஹை. திருக்குறள் கே பிரதி ஆப்கே பியார் அவர் திருவள்ளுவர் ஜி கே பிரதி ஆப்கே ஆதர் கா தோ கஹனா ஹி கியா. இஸ்லியே மேனே மன் கி பாத் மே आपने जो कुछ भी तमिलनाडु के बारे में बोला है उन सबको संकलित कर एक ई बुक तैयार की है. क्या आप इस ई बुक को लेकर कुछ बोलेंगे और इसे नमो ऐप पर भी रिलीज करेंगे? धन्यवाद. ये मैं गुरुप्रसाद जी का पत्र आपके सामने पढ़ रहा था. गुरुप्रसाद जी, आपकी ये पोस्ट पढ़कर बहुत आनंद आया. अब आप अपनी ई बुक में एक और पेज जोड़ दीजिए. உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்றும், தமிழ் மொழியின் மிகப்பெரிய அபிமானி தாம் என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆகஸ்ட் 15 தேதி நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் என்ற அமுத விழா வர இருப்பது அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று தெரிவித்த பிரதமர், நாட்டிற்காக தியாகம் செய்த பலருடைய வரலாறுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்றைய இளைய தலைமுறையினர் அந்த பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். அகமதாபாத்தில் ஜப்பானிய ஜென் பூங்கா மற்றும் கைசன் அகாடமியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அகமதாபாத் மேலாண்மை அமைப்பான AMAவில் இவை அமைக்கப்பட்டுள்ளன. ஜப்பான் தகவல் மற்றும் கல்வி மையம், குஜராத்தில் உள்ள இந்திய ஜப்பான் நட்புறவு அமைப்பு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் ஜப்பானை சேர்ந்த ஹயோகோ சர்வதேச சங்கத்தின் ஆதரவுடன் இவை அமைக்கப்பட்டுள்ளன. இவை திறக்கப்படுவது இந்திய ஜப்பான் நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். सदियों से जिस शांति, सहजता और सरलता को योग और अध्यात्म के जरिए सीखा समझा है, उसी की एक झलक उन्हें यहां दिखेगी. और वैसे भी जापान में जो जैन है वही तो भारत में ध्यान है. बुद्ध ने यही ध्यान, यही बुद्धत्व संसार को दिया था. और जहां तक काइजन की संकल्पना है, ये वर्तमान में हमारे इरादों को मजबूती की, निरंतर आगे बढ़ने की हमारी इच्छा शक्ति का एक जीता जागता सबूत है. புதுச்சேரியில் பெண் சலவை தொழிலாளர்களுக்கு புகையில்லா சலவை பெட்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று சலவை பெட்டிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களின் வசதிக்காக இலவச எரிவாயு திட்டமான உஜ்வாலாவை அறிமுகம் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புகையால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். மகளிரின் பொருளாதாரம் மேம்பட்டால் நாட்டின் பொருளாதாரமும் மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான புதிய இணையதளத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தார்வர்சந்த் கெலாட் தொடங்கி வைத்தார். சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினமான நேற்று இந்த இணையதளத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலக அளவில் போதைப்பொருள் இல்லா நிலையை எட்டுவதற்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் 60 மில்லியனுக்கும் அதிகமானோர் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும், அவர்களில் 10 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்களே அதிகம் என்றும் தமது அமைச்சகம் மேற்கொண்ட ஆய்வில்
தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதுபோன்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள பல்வேறு நடவடிக்கைகளை தமது அமைச்சகம் எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் இணை அமைச்சர்கள் ராம்தாஸ் அத்வாலே, கிஷன்பால் குஜார் ஆகியோரும் பங்கேற்றனர். விமானப்படை தலைமை தளபதி ஆர் கே பத்தூரியா 3 நாள் அரசுமுறை பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ளார். பங்களாதேஷை சேர்ந்த உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசும் அவர் அங்குள்ள விமானப்படை தளங்களையும் பார்வையிடவுள்ளார். பங்களாதேஷ் விடுதலை அடைவதன் 50வது ஆண்டு மற்றும் ஷேக் முஜ்பூர் ரஹ்மானின் 100வது ஆண்டு விழா ஆகியவை இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் ஆர் நரவானே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பங்களாதேஷ் சென்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் 9 பேருக்கு டெல்டா பிளஸ் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்தாலும் பரிசோதனை எண்ணிக்கையை குறைக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார். கொரோனா சிகிச்சையிலிருந்து மீண்டவர்களுக்கான பிந்தைய சிகிச்சை வழங்குவதற்கான சிறப்பு பிரிவுகள் மருத்துவமனைகளில் தொடங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராகுவது என்பது கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர் நீட் தேர்விலிருந்து தமிழக அரசு விலக்கு பெறுவதில் உறுதியாக உள்ளது என தெரிவித்தார். ஜம்மு விமான நிலைய தொழில்நுட்ப பிரிவு பகுதியில் அடுத்தடுத்து 2 குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. நள்ளிரவு 1:45 அளவில் நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. சம்பவம் நிகழ்ந்தவுடன் அந்த பகுதியினை பாதுகாப்பு படையினர் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். உயர் அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு உடனடியாக சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே ஜம்மு விமான நிலையத்தில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்புக்கு ஆளில்லா விமானம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து சென்னைக்கு நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனத்தின் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த விமான சேவைக்கு AF-108 விமானம் பயன்படுத்தப்படுகிறது. நேற்று பாரிஸிலிருந்து காலை 11:49 புறப்பட்ட இந்த விமானம் 9:50 பயணித்து சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது. இந்த விமானத்தில் 111 பேர் பயணித்த நிலையில் விமானம் தரையிறங்கிய காணொலியை சென்னை விமான நிலைய நிர்வாகம் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் கொரோனா தொற்று குறைந்த 27 மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்தை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த மாவட்டங்களில் 9333 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்டங்களுக்கு இடையே பொது போக்குவரத்து நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இயக்கப்படும் என்றும் இருக்கைகளில் 50% பயணிகள் மட்டும் அமர்ந்து செல்லும் வகையில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே திருச்சியில் பேருந்து பணிமனைகளில் பேருந்துகளை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. தொழில்நுட்பவியலாளர்கள் மூலம் பிரேக், இன்ஜின், முகப்பு விளக்குகள் மற்றும் சக்கரங்கள் ஆகியவற்றை பரிசோதிக்கும் பணியும் மேற்கொள்ளப்படுகிறது. கிராமப்புறங்களிலும் மலைப்பகுதிகளிலும் போதிய இணையவழி தொடர்பு பெறுவது குறித்து மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா கடிதம் எழுதியுள்ளார். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆர் வி ரவீந்திரன் எழுதிய சட்டம் மற்றும் நீதியியல் முரண்பாடுகள் என்ற ஆங்கில நூல் வெளியீட்டு விழா புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர் கிராமப்புறங்களிலும் மலைப்பகுதிகளில் போதிய இணையவழி தொடர்பு இல்லாதது நீதி வழங்குவதன் வேகத்தை கடுமையாக பாதிப்பதாக கூறினார். இந்த பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய தகவல் தொடர்பு மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளதாகவும் அப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் வழிகாட்டுதல் பெற்ற பின்னர் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு முதலமைச்சருடன் கலந்தாலோசித்த பிறகே தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் மாத சம்பளம் இன்றி பணியாற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கொரோனா உதவித்தொகை மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம்
பேசிய அவர், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் மதிப்பீட்டு முறை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விரைவில் பாடவாரியாக மதிப்பெண்கள் வெளியிடப்படும் என தெரிவித்தார். கொரோனா 3வது அலை பரவக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ள நிலையில் மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளதாலும் பள்ளிகள் திறப்பது குறித்து விரிவான ஆலோசனைக்கு பின்னரே முடிவெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். ஐசிஎம்ஆர் கைடன்ஸ் என்ன சொல்லுது, அங்கே இருக்கின்ற டபிள்யூஹெச்ஓலாம் என்ன சொல்லுது என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அது எது நம்முடைய மாணவர்களுடைய செல்வங்களுக்கு கேடு விளைவிக்காத நாட்களாக கருதப்படுகிறதோ, கொரோனா இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறதோ அன்றைக்கு திறந்தால் தான் அது சரியாக. பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் இன்னமும் அவங்க குழந்தைங்களை வெளியில் அமைச்சதுக்கு அந்த பயம் இருக்க தான் செய்கிறது உளவியல் ரீதியாகவே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து வரும்பொழுது தான் பள்ளிக்கூடங்கள் திறப்பதை பற்றி நான் பேசுவேன். இந்தியா உடனான நல்லுறவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஊடகப் பிரிவு செயலாளர் ஜென் சாக்கி இதுகுறித்து கூறுகையில், உலக அளவிலும் பிராந்திய அளவிலும் இந்தியா உடனான அமெரிக்காவின் உறவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் இந்தியா முக்கிய கூட்டாளியாக உள்ளது என்றும் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று பேரிடரில் இந்தியா மிகப்பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருந்த போது அதிலிருந்து மீள்வதற்கு அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் 2வது கொரோனா பரவல் அலையை இந்தியா எதிர்கொண்டிருந்த போது இந்தியாவுக்கு உதவிடும் வகையில் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை அமெரிக்க அதிபர் அறிவித்ததையும் ஜென் சாக்கி சுட்டிக்காட்டினார். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி கிடைப்பதை தடுத்தல் மட்டுமே பயங்கரவாதத்தை முறியடிக்க முடியும் என்று ஐநா சபையில் இந்தியா தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான வாரம் ஐக்கிய நாடுகள் சபையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பயங்கரவாதத்திற்கு நிதி கிடைப்பதை தடுப்பது தொடர்பான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் டி எஸ் திருமூர்த்தி, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் இந்தியா தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி வந்துள்ளதாக தெரிவித்தார். தீவிரவாத அமைப்புகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நிதி கிடைப்பதை தடுக்க அனைத்து நாடுகளும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயங்கரவாத நிதி தடுப்பு அமைப்பான FATF ஐ மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி கிடைப்பதை தடுக்கும் நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை இந்தியா பயன்படுத்தி வருவதாக டி எஸ் திருமூர்த்தி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்தின் அனைத்து குடிமக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் கிடைக்கும் வரை தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும், உலகின் பழமை மொழியான தமிழை போற்றிக் கொண்டாட வேண்டும், மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம். புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மருத்துவ வல்லுநர்கள் பெற்றோர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவெடுப்பார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி கிடைப்பதை தடை செய்தால் மட்டுமே பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும், ஐநாவில் இந்தியா வலியுறுத்தல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.dd@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.